Hi, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா தாய்லாந்துல ரொம்ப ஃபேமஸான தாய்லாந்தோட ரெட் கறி வித் ரைஸ் அது சிக்கன் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ அதுக்கு முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனானே அதுல 4 ல இருந்து 5 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி அத போட்டு ஃப்ரை பண்ண போறோம். சோ இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா தாய்லாந்தோட ரெட் கறி பேஸ்ட். ஸோ இந்த பேஸ்ட் வந்து ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சமான பிராண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அந்த பேஸ்ட்டை இந்த நல்லெண்ணெயோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் 500 ml ஸ்டோர் பாட்டில் கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் கறி பேஸ்ட்டுக்கு 500 ml தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 150 ல் இருந்து 200 கிராம் சிக்கனை இந்த மாதிரி நீட்டை சைஸில் கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நான் ஆட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறிகள் ஆட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா கொஞ்சோண்டு பீன்ஸ், கொஞ்சோண்டு கேரட், தேர்ந்து ரெட் சில்லி, க்ரீன் சில்லி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ், ப்ராட்ஸ், வெங்காய தாள் இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால்லையே இந்த சிக்கன் இந்த காய்கறிகள் எல்லாமே வேகணும். ஸோ அதனால் ஒரு 4 to 5 minutes வந்து ஹை ஹீட்லேயும் இல்லாமல் சிம்மிலையும் இல்லாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நான் இதை ஒரு மூடி போட்டு வேக விட போகிறேன் நான். ஸோ இப்போ 5 minutes ஆச்சு. இங்கே பாருங்கள் அந்த தேங்காய் பால் திரண்டு வந்திருக்கு, மேலெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கு. ஸோ இப்போ 1/4 காய்கறியும் சிக்கனும் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 tablespoon லைட் சோயா சாஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சமாக சால்ட் முதல்ல ஆட் பண்ணேன், ஏன்னா சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒன்று கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பி ஒரு 3 to 4 minutes நான் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன்னா. ஸோ இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு காய்கறியும் நல்லா வெந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு காணோம்னா நீங்கள் இது இப்படியே இறக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா எப்படியும் ஒரு 5 to 6 persons நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக வரணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இன்னொரு அப்படியே விட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் இறக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ரெட் கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு விட போகிறோம். ஸோ எலுமிச்சைப்பழத்தை புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இதை இறக்கி உங்களுக்கு விருப்பமான ரைஸோடு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கரெக்டான ரைஸை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ரைஸ். ஸோ அந்த ரைஸோடு தான் இந்த ரெட் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டட்டடா, எவ்வளோ ஒரு டேஸ்டியான ரெட் கறி வித் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.